ॐ श्री गुरुभ्यो नमः। शिवः शक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि। अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति। ॐ श्री गुरुभ्यो नमः। शिवः शक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि। अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति। நமஸ்காரம். சௌந்தரிய லஹரி என்பது ஆதிசங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்ட புராதன புண்ணிய நூலாகும். இதில் 100 பாடல்கள் உள்ளன. பொதுவாக சௌந்தரிய லஹரி அழகின் அலை என்று அழைக்கப்பட்டாலும் இது இரு பகுதிகளை கொண்டது. முதல் 41 பாடல்களும் ஆனந்த லஹரி ஆனந்த அலை என்றும் மற்றவை சௌந்தரிய லஹரி அல்லது அழகின் அலை என்றும் தமிழில் சொல்வார்கள். முழு முதல் தெய்வமாகிய அம்பாளை மனமுருகி துதிப்பவர்களுக்கு அலைபோல் தொடர்ந்து ஆனந்தத்தை அளிப்பதால் இது ஆனந்த அலை என்றும், இரண்டாவது பகுதி அம்பாளின் திருமேனி அழகை வர்ணிப்பதால் அது சௌந்தரிய லஹரி அழகின் அலை என்றும் ஆனது. இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு வேண்டிய ஒவ்வொரு பயனை அருளும் தெய்வீக தன்மை கொண்டது. இதனை பயபக்தியுடன் கேட்போர்க்கும் சொல்வோர்க்கும் சர்வ மங்களங்களும் உண்டாகும். முதல் ஸ்லோகத்தின் பொருள், சகல லோகங்களையும் படைக்கும் ஈசனாகிய சிவன் சக்தியாகிய உன்னுடன் இணைந்தால்தான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். சக்தி இல்லாமல் சிவனால் எந்த செயலையும் செய்ய முடியாது, அசையவும் முடியாது. சக்தி இல்லாவிட்டால் சிவனே என்று இரு என்பார்களே அதுதான். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் துதிக்கின்ற உன்னை முன்ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டால் துதிக்கவும் நினைக்கவும் வணங்கவும் முடியுமோ அம்மா? உன்னை துதிக்க எத்தனையோ நல்வினைகள் செய்திருக்க வேண்டும் தாயே.